வேதத்தை படித்து புரிந்து கொள்வது எப்படி ஏன் படிக்க வேண்டும் எதற்கு படிக்க வேண்டும் எதை எண்ணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தை படிப்பதின் மூலம் நாம் வந்து தேவனோடு இணைந்திடுவோம் அதாவது தேவ வார்த்தை அடங்கிய வேதாகம புஸ்தகம் இருக்குது இல்லைங்களா அறுபத்தாறு புத்தகம் இருக்கு அதில் அறிந்து கொள்ளவும் மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்ட வேதகமத்தை நம்ம அனுபவித்துட்டு அனுபவித்திட செய்திடும் அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற வெளிச்சம் புரியும் இது ஏதோ ஆனந்தவர்கடன் கல்கி குமுதம் மாதிரி படிக்கவே முடியாது அது சாதாரணமாக நீங்கள் படித்தாவே புரிஞ்சிடும் ஆனால் இது வந்து எனக்கு ஒன்றுமே புரியலையே இந்த வசனங்களை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்பா பிதாவே இதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக அதில் இருக்கிற வெளிச்சத்தை எல்லாம் கற்றுக் கொடுப்பார் இந்த வ வசனங்களை கூட நம்ம மனப்பாடம் செஞ்சு நம்ம சொல்லி சொல்லி பார்க்கலாம் அவ்வளோ நல்லது அது மாத்திரம் இல்லாமல் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குதுன்னா பாருங்கள் அதுக்கு ஆகாரம் என்ன கொடுப்போம் நம்ம பால் அந்த ஃபுட்டு இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி அது வாழும் வாழவே முடியாது அதே மாதிரி தான் இந்த வேதாகமம் நம்மளுக்கு ஒரு ஃபுட்டு மாதிரி இது வந்து நம்மளுக்கு மூணு வேலை நம்ம சாப்பிட்றோம் காலையில் மத்தியானம் அப்புறம் நைட்டு மூணு வேலை நம்ம உடம்புக்கு தேவையான ஆகாரத்தை நம்ம நல்லா சாப்பிட்றோம் ஆனால் நம்ம ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம் எங்கே இருக்குது வேதத்தை படிக்கணும் வேதத்தை படிக்கும் போது தேவன் வந்து நம்மளுக்கு அந்த வசனத்தை புரியாது முதல் எடுத்தோடனே படித்தோடனே புரியாது திரும்ப திரும்ப நீங்கள் படித்து அதை ஒரு நோட்டில் எழுதி அதை நீங்கள் வாசிக்கும் போது நேசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எடுத்தோடனே படித்தோடனே உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் அது இல்லாமல் அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு எப்படி ஆகாரம் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி தேவனுடைய பிள்ளையாகிய நம்மளுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவனுடைய வார்த்தை தேவைப்படுகிறது உணவுக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் பழம் சாப்பிட்றோம் மீன் சாப்பிட்றோம் மட்டன் சாப்பிட்றோம் எல்லாமே சாப்பிட்றோம் ஆனால் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி வளரணும் அப்படின்னா நம்ம ஆத்து மாவில் வளர்ச்சி அடையணும் நம்ம ஆன்மீகமாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தான் அதை நம்ம படித்த உடனே புரியாது படிக்க படிக்க தான் உங்களுக்கு புரியும் அப்போ அந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போது நம்மளை வந்து சரியான பாதையில் ஆண்டவரை என்ன பண்ணுவார் நம்மள நடத்தி செல்வார் அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துன்பமோ துயரமோ வந்தால் கூட அதை வந்து இது தப்பு இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார் அப்போ நம்ம அதுலேருந்து தப்பித்துக்கொள்ள நம்மளால் முடியும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த வேதகம் வேத வா வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குது அதாவது எப்படின்னா ஞானப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க வேத வேத வேதத்தை அப்புறம் விதை சீடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ச சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அஞ்சில் தீபம் வெளிச்சம் நமக்கு பாதை காட்டுற வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எப்ரேயர் நாலு பன்னெண்டில் பட்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க யாக்கு ஒன்று இருபத்தி மூணில் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த வார்த்தை ஏன் அவசியம் அப்படி இருக்குது அப்படின்னா தேவனை நாம் அறியணும் தேவனை பற்றி நம்ம அறிவதற்கும் அதாவது தனிப்பட்ட முறையில் அறிவதற்கும் தேவனை பற்றி பொதுவாக அறியறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க எல்லாரும் தேவனை பற்றி அறிவார்கள் ஆனால் ஒரு சிலர் மறுப்பாங்க ஒரு சிலர் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க இதில் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சிலரே ரொம்ப ஆராய்ஞ்சு அது என்ன அப்படின்னு சொல்லி வசனத்தை படித்து ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க உலகத்தின் வரலாறில் பாவம் தோன்றிய விதம் மரணத்திற்கான காரணம் சன்மார்க்கம் மற்றும் பலவற்றை அடிப்படை சத்தியமாக சொல்வதுதான் இந்த வேத வசனம் தேவனுடைய வார்த்தை நம் ஆண்டவரின் இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு ரட்சிப்பு அதாவது விடுதலை கொண்டு வருது தேவனுடைய சித்தம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தெசலோனிக்கியர் நாலு பதிமூணு பரிசுத்த வாழ்க்கை ஒன்று தெசலோனிக்கியர் அஞ்சு பதினெட்டு தேவனை துதித்தல் தேவனை துதிக்கிறது தேவ சித்தமாக இருக்குங்க ஒன்று தீமத்தையும் ரெண்டு நாலு நல்லவன் கெட்டவன் குடியாரன் எல்லாரும் என்ன பண்ணணும் ரட்சிக்கப்படணும் அதுதான் ஆண்டவருடைய சித்தம் அதுபோல் ஒன்று பேதர் ரெண்டு பதினஞ்சில் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அதாவது என்னன்னா இப்போ பாருங்கள் மழை பெய்யுது வெயில் அடிக்குது ஆனால் நல்லவன் மேலே தான் மழை பெய்வேன் கெட்டவன் மேலே வெயில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிங்களே நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி மழை பெய்து நல்லார் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுகிறார் ஆமேன் நம் வாழ்க்கை வாழ்க்கைக்கான சரியான பாதையை கண்டுபிடிக்கலாம் வாழ்வு கொடுத்த தேவனுக்கு சிறப்பாக எப்படி சேவை செய்வதென்றும் நம்ம அறிந்து கொள்ளலாம் அதற்கு வசனம் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினேழு போல் தேவனை அறிவதும் வார்த்தையை அறியணும் தேவனை அறியனும் வார்த்தையை அறியணும் தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசித்து 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 புரிந்து கொள்ள கொள்வ கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நாம் மிகுந்த ஊக்கத்தோடு வாசிக்க வேண்டும் அதன் நிமித்தம் நாம் தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் நாம் விசுவாசத்தோடு உண்மையின் வழியில் நடக்க முடியும் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும் பொழுது ரெண்டு தீபத்தையோ ரெண்டு பதினஞ்சு இப்போ யாராவது நம்மளை ஏமாத்த வந்தால் கூட அந்த அவங்க எந்த எண்ணத்தோடு வராங்க இப்போ பண விஷயத்தில் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அந்த பகுத்தறியக்கூடிய ஞானத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்குற தேவ வசனத்தை என்ன நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா அது வாசிக்கும்போது நம்மளுக்கு சிந்தனை சிதறல் இருக்கக்கூடாது அதாவது சிந்தனை என்ன பண்ணோம் ஐயோ நான் நேற்று என்ன எங்கே போனோம் அந்த விஷயம் பண்ணோம் அது நாளைக்கு அதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் வாசி கட கடன்னு வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது மிகவும் கவனத்துடன் அதே மாதிரி ஜபத்தோட ஜபத்தில் கேட்கணும் இந்த வசனம் எனக்கு புரியலையே நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய வியாக்கியானங்களை நம்மளுக்கு கற்றுத்தருவார் ஆண்டவர் அதனால் தேவன் அருளும் தெய்வீக ஞானத்தை முழுமையாய் பெற்று அனுபவிக்கலாம் சாலமோன் ராஜா என்ன செஞ்சாருன்னா இந்த இவ்வளோ மக்கள் இருக்காங்க அவங்கள வந்து வழி நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு வந்து ஞானம் மட்டும் போதும் இந்த ஜனங்களை வழி நடத்தணும் நல்ல வழியில் நடத்தணும் அதற்குரிய ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப் ஞானத்தையே கொடுத்தாரு அது அவர் கேக் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அது அவர் அவருக்கு கொடுத்தாரு இந்த உலகத்துலேயே அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இதுவரைக்கும் இருந்ததில்லை இனிமேல் இருக்க போகிறதில்ல அந்த மாதிரி ஒரு ஞானமோ அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் சகல சம்பத்துகளையும் கொடுத்தாரு அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஞானம் ஞானத்தை நம்ம பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வித ஞானத்தை கற்றுக்கொள்ளணும் ஆனால் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இப்பொழுதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு என் பிள்ளைகளை ஞானமாக வளர்க்க உதவி செய்யுங்க கணவர்கிட்ட ஞானமாக பேச உதவி செய்ங்க ஞானமாக நடந்து கொள்ள உதவி செய்ங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறான் ஆண்டவர் என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் இப்போது நம்ம வந்து ஞானத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும் ரொம்ப ரொம்ப முக்கியம்